கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்காக யுத்தம் செய்யும் தேவன். இணைச்சட்டம் 1:30. உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நீங்கள் காண எகிப்தில் எல்லாவற்றிலும் அவர் செய்தது போலவே இப்பொழுதும் உங்களுக்காக போர் புரிவார். பிரியமானவர்களே, நமக்கு முன் செல்லும் கடவுளாகிய ஆண்டவர் தாமே நமக்காக யுத்தம் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்போதும் நம் முன்னே செல்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வழி நடத்தும் போது பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னிஸ்தம்பமாகவும் வழி நடத்தினார். அன்பானவர்களே, நீங்களும் இன்று உங்கள் குடும்பத்தை எவ்வாறு வழிநடத்தப் போகிறேன், அல்லது அலுவலகத்தை, தேசத்தை, சூழ்நிலைகளை எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறேன் என்று கலங்குகிறீர்களா? கலங்காதீர்கள். இயேசு உங்கள் முன் செல்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிறார். நமக்கு எதிராக போரிடும் சத்துருக்களின் கிரியைகளை எதிர்த்து அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம் கைகளை போருக்கும் நம் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்கப்படுத்தும் தேவனவர். ஆம், இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் சுமக்க வேண்டிய எல்லா சுமைகளையும் அவரே சுமந்து நமக்கு சமாதானத்தையும் அமைதியையும் தருகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே நீங்கள் எந்த சூழ்நிலைகளையும் குறித்து பயப்படாதீர்கள். அவரே நமக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றியை வாய்க்க பண்ணுவார். அன்பு இறைவா, எனது பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். எனது கோணலான வழிகளை செவ்வையாக்கும். எல்லா நேரங்களிலும் உம் சமூகம் எனக்கு முன்பாக சென்று என்னை வழி நடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.